சித்தி நான் கேட்ட மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ட்ரா பண்ணுறேன்னு. சூர்யாவுக்கு தான் சித்தி ட்ரா பண்ணவே வராதுண்ணே, எவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்க. அம்மா ப்ரஷ் எல்லாம் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. ஓகே நான் ட்ரை பண்ணட்டுமா? அம்மா பெயிண்ட் எங்கே? ஏய் போர்டு இருக்கு பற்றி அதை கீழே எடுத்து வச்சு வர, அப்படியே வரையாத சரியா? கொஞ்சம் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும், எல்லாத்தையும் கீழே கொட்டிக்க போகிறேன். ஏ சூர்யா அதெல்லாம் எனக்கு தெரியும் சரியா, நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே சூப்பராக வரைவேன். சரி ஓகே, நீ நல்லா வரைவேன்னு தெரியும், இருந்தாலும் கீழே வச்சு வர அதான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. சித்தி எனக்கு இந்த மாதிரி நின்றுக்கிட்டே வரேன்னா ரொம்ப பிடிக்கும் சித்தி, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வரலன்னா கீழே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் வச்சு நான் பார்டர் வரைஞ்சிக்கிறேன். அதான் எந்த சைடு வச்சாலும் எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது சித்தி. ஓகே நான் சூர்யா சொன்ன மாதிரி கீழே வச்சே ட்ரா பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே கீழே வச்சே வர, சித்தி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். அந்த சைடு தண்ணி வச்சுருக்கப்பா, அதில் டிப் பண்ணி வரைஞ்சிக்கோ, இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பெயிண்ட்டு. ஆ சரிங்க சித்தி, பார்டர் ஃபுல்லாக நான் ரெட் கலரில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக சுற்றி ரெட் கலரில் கொடுத்துட்டேன்னா ஏன் நிலா டேப் ஒட்டிலாம் வரைவாங்கல்ல, அந்த மாஸ்கின் டேப் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல. ஆனால் நான் சும்மா வீட்டில் தானே ட்ரை பண்ணுறேன், இருக்கட்டும் இருக்கட்டும் காம்படிஷனுக்காக போகிறேன். ஓகே ஓகே நான் கையை வச்சு ட்ரை பண்ணிருக்கேன், இதுவே நல்லா தானே சித்தி இருக்குது, கரெக்டாக தானே வரைஞ்சிருக்கேன். ஒரு சில இடத்துல லைட்டு சொதப்பியிருக்கேன் அவ்வளோதான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் க்ரீன் கலர் எடுத்துக்கேன். க்ரீன் கலர் காலியாக போச்சு, அம்மா புது பெயிண்ட்டே வாங்கி தரல சித்தி. என்ன சித்தி நீங்களாவது புதுசு வாங்கி தந்துருக்கலாம்ல, ஒரு பாட்டில் உள்ளே வச்சுருக்காங்க தரவே மாட்டாங்க. சரி ஓகே நான் அந்த மூடியில் இருக்கிறத வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கிராஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீடு வரணும் இல்லையா, நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லோ கலரில் உள்ளே கொடுக்க போகிறேன், எல்லோ கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன் வீட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எல்லோ ப்ளூ கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ப்ளூ கலரே எடுத்துக்கிறேன். ஆனால் நிலா பரவாயில்லையே, இருக்கிற கலர் வச்சு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கா, இதுவும் நல்லா தான் இருக்குது சித்தி. அதுதான் இந்த நிலா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைடில் என்னென்னலாம் வரைகிறேன்னு. ஓகே இப்போது வீடுக்கு வரைஞ்சாச்சு, மேலே வந்து ரூஃப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் சின்னதாக தெரியுதோ, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, செட்டில் அந்த ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கொஞ்சம் வீடு ஓட்டி விடு மாதிரி கொஞ்சம் பெருசாக வரைய போகிறேன். பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் வீடு பெருசாகிடுச்சா, எப்படி சென்டரில் வந்துட்டு ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம். இப்போ உள்ளேயுமேவும் லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணி நம்ம அதில் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம், லைட் லைட்டாக டச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லைட் லைட்டாக வாங்குங்க அப்படியே. ஆ சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே. அப்புறம் இங்கேயுமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இதுவும் நல்லா இருக்குதா. நெக்ஸ்ட் அந்த ரூஃப் மேலே இருப்பாருங்க, அந்த சைடுமேவும் அந்த மாதிரியே பண்ணி விட்டுக்கலாம் சித்தி. எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்டில் தான் சொன்னேன் சித்தி, திட்ட போகிறாங்க அம்மா, எடுத்து கொடுத்துட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ வரைஞ்சிட்டு அப்படியே வச்சிரு. ஓகே நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலரு, இந்த கலரில் நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுல்ல. ஆ சித்தி க்ரீன் கலர் நிறையா எடுத்துட்டேனோ, சரி ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்க க்ரீன் கலர் நிறையா இருக்குது, ஸோ அதனால் இதை எடுத்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ட்ராயிங் செம்ம கலர்ஃபுல்லாக மாறிடுச்சா சித்தி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு வரைஞ்சிருக்கேன். நான் இந்த இப்படி தானே சித்தி வரைவேன், என் வயசுக்கு என்னால் இவ்வளோதான் சித்தி வரைய முடியும். பரவாயில்ல நல்லா குட்டி பிள்ளையாக இருக்கும் போது நீ இவ்வளோ சூப்பராக வரைகிற, இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே இரு, அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேவா? ஆ சரிங்க சித்தி, எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சன் வரைஞ்சிக்கிறேன், எம்டியாக இருக்கிற மேலே, ஸோ அதனால் சன் வரைஞ்சிக்கலாம். லைட் ப்ளூ கலரில் இல்லை க்ளவுட்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சிருப்பேன், ஒயிட் கலர் இருந்தாலும் ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணால் லைட் ப்ளூ கிடைக்கும். சரி ஓகே இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணவே இல்லை போல், அதனால் இங்கே வந்து காக்கா பறக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன், அவ்வளோதான் ஃபினிஷ். என்னோட பெயிண்டிங் எப்படி இருக்குது? சூப்பர் செம்மையாக இருக்குது நிலா, இன்னொன்று என்ன பண்ணுற சித்தி? இங்கேயுமே நான் குட்டி குட்டியாகவும் ஒரு செடி மாதிரி வரைஞ்சிக்கிறேன், நல்லாயிருக்கும்ல. ஓகே ஓகே அம்மா கொரியர் சித்தி, சித்தி கொரியர் வந்திருக்கு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சித்தி என்னதான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெருசாக ஒல்லி நீளமாக இருக்குது. சரி ஓகே நான் ஓப்பன் பண்ணட்டுமா? ஆடா டேப் போட்டிருக்காங்க, இருங்க இருங்க சிஸ்டர், இங்கே தானே வச்சேன். சிஸ்டர் எடுத்து கட் பண்ணுறேன். சித்தி என்ன சித்தி ஆர்டர் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஒருவேளை விளையாட்டு ஜாமானா சித்தி, இல்லைன்னா கிரிக்கெட் பேட் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை இல்லை, இருங்க ஓப்பன் பண்ணலாம். நான் நிறைய ஆர்டர் போட்டேன், என்ன வந்திருக்குன்னு தெரியலையே. சித்தி நிறைய போட்டதில் எங்களுக்கு எதுவும் டாய்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்களா? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னது இது பேப்பராக வருது சித்தி, என்னது இது பேட்டர்ன் பேப்பர் மாதிரி இருக்குது, அது இவ்வளோ லென்த்தாக இருக்குது சார்ட் பேப்பர் சைஸ்க்கு. சித்தி என்ன சித்தி இது? ஆனால் வெயிட் பண்ணுறா, நான் வேறு தானே ஆர்டர் போட்டேன், மாற்றி வந்திருக்கு பாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா இல்லைன்னு போட மாட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு. சே நான் கலர் கலராக டாட் டாட்டாக வச்சுருக்கு பார்த்தியா, அதுதான் ஆர்டர் போட்டேன், மாறி வந்திருக்குது. ஐயோ கடவுளே சித்தி, இப்படி தான் சித்தி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மாறி மாறி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க பேசாமல். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது, அதான் யோசிக்கிறேன். அது கூட எங்கனாலும் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியலையே நம்ம ஊரில். சித்தி அப்படின்னா நம்ம இதையே வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் சித்தி இருக்குது, ஒரே டிசைன்லாம் கிடையாது. பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்குது, ஒரு மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டிருக்குது, இந்த டிசைன் கூட பாருங்கள் ஃப்ளோருக்குலாம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் சித்தி. இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம இதை வச்சுக்கலாம் சித்தி. ஆ நீலா நானும் அப்படி தான் நினைக்கிறேன், யூஸ் ஆகும் யூஸ் ஆகும். அந்த கலர் கலர் பேப்பர் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். ஓகே இது ரிட்டர்ன் போட வேணாம், வச்சுக்கலாம். சரி ஓகே சூர்யா உனக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்தல, அதை எடுத்துகிட்டு வாப்போ.
சித்தி சித்தி எடுப்பு எடுப்பு இருங்க இருங்க, முதல்ல ஒரு 5 டிசைன் காட்டினீங்களா? அது சரியாகவே காட்டலதுன்னு மாங்கா மாங்காவாக போட்டுக்குதோ? ஒழுங்காக காட்டுங்க சித்தி, எனக்கு தெரிய மாட்டேங்குதுல. மாங்காய் போட்டிருக்குது, இது வேணுமோ ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைனில் இருக்குது கோலம் மாதிரி, அப்புறம் இது வந்து டாட் டாட்டாக போட்டிருக்குது, இது ஜிக்ஸாக்கா அப்படி லைன் லைனாகவும் போட்டிருக்குது. ஓகே இது கூட இது பாருங்கள், இது ஃப்ளோருக்கும் சூப்பராக இருக்கும் சித்தி, நான் சொல்கிறேன் கேளுங்க, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அதான் சரின்னு சொல்லிட்டேன், உனக்கு ட்ரா பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு சித்தி ஒரு புக் வாங்கி கொடுத்தேன்ல. எடுத்துட்டு வந்துட்டு சித்தி, என்னோட பென்சில் எடுத்து வந்துட்டேன். என்னோட பென்சிலில் கண்ணாடி வச்சிருக்குமே, இங்கே பாருங்கள் ஃபேஸ் பார்த்துக்குவேனே, சூப்பர் சூப்பர் நில்லா. அதில் வந்து சீப்பு இருக்கும், என்னோடதுல வந்து மிரர் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு நான் வரைய போகிறேன். டே சூரிய, அந்த புக் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறப்ப, நிறைய டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. எதனா ஃபிஷ் இருக்குது, ஓகே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து சிம்பிளாக இருக்கும், இது மாதிரி பேராஷூட்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது, இனிமேல் எலிக்குட்டி இருக்குது. ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ண சரியா ஈஸியாக நீ ட்ரா பண்ணலாம். அதில் இருக்க நம்பர்லாம் கரெக்டாக அப்படியே கொண்டு போனால் போதும், 1, 2, 3, 4 அப்படியே கொடுத்துருப்பாங்க பாரு. ஓ என்ன பேராசூட் வரைய போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாரு நம்பர். ஆமாம் நீல, அந்த நம்பர்லாம் மேட்ச் பண்ணால் போதும். ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் ஜிக் ஜிக் ஜிக். ஆ ஓகே ஓகே, 17 பேருக்கு 17, 18, 19, 20. நெக்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 7 வந்து இங்கே 6 இருக்குதா? ஓகே ஓகே எப்படி மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான் இந்த டிராயிங் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து எலிக்குட்டி இருக்குது, இங்கே என்ன வரும் பாப்போமா? இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம். போ 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 போ. ஏ சூர்யா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடாட்டி என்னவா, கொஞ்சம் லைட்டாக வளைச்சி நினச்சி போடலாம்ல. போதும் போதும், ஸ்டார்டிங் இந்த அளவுக்கு நம்ம அலைக்கிற இதுவாது வருது. ஓகே நெக்ஸ்ட் இந்த பையனமும் இருக்கும், இது வேணாம், இதை ட்ரை பண்ணுவோமா? என்னவா இருக்கும், டெடி பியரா என்ன? ஏன் அங்கே பாரு மேலே எலும்பு தொங்க விட்டுருக்காங்க, ஒரு வேலை நாய்க்குட்டியோ? ஆனால் அழகான நாய்க்குட்டியா இருக்குதே, அப்போ அழகான நாய்க்குட்டி தானே இது, சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வரையிலையா? இது என்னது, இதை கம்ப்ளீட் பண்ணாதான் என்னன்னு தெரியும். யானை 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 வருது யானை வருது யானை வருது டோய். என்ன அவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் வரையலாமே. சரி ஓகே, டெய்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஓகேவா, உனக்கு ஈஸியாக வந்துடும். ஆ சரிங்க சித்தி, இதை மாதிரி நிறைய புக் வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண, அப்புறமா பார்க்கலாம் சரியா. அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு மட்டும் கேட்டுடுறது, ஆனால் ஒன்றும் உருப்படியாக பண்ணுறதுல. நிலா பாரு எவ்வளோ சூப்பராக அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கான்னு. சித்தி சித்தி எனக்கு ஒரு டவுட்டு சித்தி, இந்த மாதிரி பேப்பர்லாம் வாங்குனீங்களா, அதை என்ன பண்ண போகிறீங்க? ஆ சொல்கிறேன் சொல்கிறேன், இன்னும் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் வரட்டும் சரியா. சித்தி அப்படியே எங்களுக்கு இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் மட்டும் ஆர்டர் போட்டு கொடுங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. ஆ வாங்கலாம் வாங்கலாம், ஃபஸ்ட் இதை காலி பண்ணி முடிங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குதுல அதை வச்சு பெயிண்ட் பண்ணு. ரைட் ஓகே, நான் போய் விளையாடுறேன், டாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தி ஸ்டாம்ப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏ என்னது பாது, தர்பூசணி ஸ்விம்மிங் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்.